கொடுத்துட்டு போகும் எல்லாம் உள்ள ஒரு மணி நேரம் ஆகிடும். ஒரு மணி நேரம் ஆகும், கூட ஆனாலும் ஆகும், செல்ல முடியாது. நீங்கள் கொடுத்துட்டு போகும். ராஜா மதம் கூட வந்துக்கலாம், அப்புறமே இது பண்ணிக்கலாம். தென் மாவட்டங்கள்ல 1.5 கோடிக்கு மேல தேவேந்திரர்கள் அடர்த்தியா வாழ்றோம். எங்களுக்கு பூர்வீக தொழில் வந்து வேளாண்மை, அதனுடைய சார்பு தொழில்கள். அமைதியா வாழ்ந்து முன்னேறணும், தொழிலில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்க எங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து 1957 தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி சாதி கலவரத்தை ஏற்படுத்தி இனக்கலவரத்தை ஏற்படுத்தி நிறையா உயிர் சேதம் பொருள் சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இம்மானுவேல் சேகர் 1957 கொலை செய்யப்பட்டார், அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் கல்வி வேலைவாய்ப்பில் ஓரளவு முன்னேறி எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய சமுதாயம் அறிவுத்தளத்தை நோக்கி ஒரு அறிவு சார்ந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புக்கு போகணும்னு கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கான். எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத குறிப்பாக வந்து முக்குழுத்தல் அமைப்புன்னு ஒரு சில அமைப்புகள், மற்றவர்களும் நல்லா நண்பாத்தே இருக்காங்க. அவர்கள் வந்து தேவையில்லாமல் எங்கள் மேலே அவதூறாக பேசுறது, தரக்குறைவாக பேசுறது, குறிப்பாக தியாக இம்மானுவேல் சேகரனை பற்றி பேசுறது, இப்படி தொடர்ந்து எங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்பப்படுத்திச்சு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பல வழக்குகள், பல போராட்டங்கள்லாம் நிகழ்த்தி ஒரு அமைதியான சூழல் நிகழ்கின்ற இந்த சூழலில் பிஎம்டி மீடியாவை சேர்ந்த திரு இசைக்கிராஜா அவர்களும் இன்னொருத்தர் தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்களும் வந்து அவங்களுடைய உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு இனக்கலவரத்தை தூண்டுற மாதிரி, ஜாதி சண்டை உருவாக்குற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார், அந்த கொலக்கை வந்து சட்டப்படி நாங்கள் வந்து காவல்துறை நீதிமன்றத்தை அணுகி போராடிட்டு இருக்கும்போது அவங்க வந்து காவல்துறைக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே இந்த இதே மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் தென்மண்டலம் அவர்களிடம் நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மனு கொடுத்தோம். இப்போ மறுபடியும் தியாக இம்மானுவேல் சேகரனுடைய 67வது குரு பூஜைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை பற்றி தரக்குறைவாக வம்பு கிழித்து எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய பொதுமக்களையும் ரொம்ப மரியாதை குறைவாக பேசியிருக்காங்க. எனவே நாங்கள் வந்து சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் மிகுந்த நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை பொதுமக்களை வந்துட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் தூண்டுறாங்க. ஆகவே இன்றைக்கு நாங்கள் வந்து முறைப்படி மரியாதைக்குரிய தென்மண்டல காவல்துறை தலைவர் அவர்கள்ட்ட நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம், ஏற்கனவே கொடுத்துருக்கோம். தயவுசெய்து அவர் வந்து இதில் உள்ள நியாயத்தை, இதில் உள்ள உண்மையை அவங்க வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா எங்களுடைய அமைதிக்கும் எங்களுடைய தொழிலுக்கும் எங்களுடைய கல்விக்கும் எங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ரொம்ப தடையாக இருக்குது. எங்களுடைய இளைஞர்கள்லாம் வந்து எங்களை மாதிரி பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், அரசியல் தலைவர்களை வந்து ஏன் இப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்குறாங்க. நாங்கள் அவங்கள வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு இருங்க, சட்டத்தின்படி போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகவே ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக வந்து இங்கே மரியாதைக்குரிய தென்மண்டல காவல்துறை தலைவர்களிடம் கொடுத்தோம், இன்றைக்கும் மனு கொடுக்க போகிறோம். இதில் எங்களுக்கு சட்டப்படி உரிய தீர்வுகள் கிடைக்கும், நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கலாம் மீடியாவில், எந்த மீடியாவில வந்து தேவேந்திர உலகளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மீடியாக்கள் வந்து யாரை பத்தியும் முதல்ல வந்து தரக்குறைவா போடல. அவங்க போடும்போது எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலையில எங்களுடைய இளைஞர்கள் சமூக அமைப்புகள் இருக்கின்றன. அதனால நாங்களுக்கு எங்களுக்கு வந்து வன்முறையிலேயோ தீவிரவாதத்திலேயோ நம்பிக்கையே கிடையாது. நாங்கள்லாம் இப்போ ஓரளவு படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். எங்க இளைஞர்கள் எங்க சந்தேகத்தை வரணும்னு நினைக்கிறோம். அதனால இதுக்கு நிறைய தடையா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு, எங்களுடைய தொழில் பாதிக்குது. அதாவது மீண்டும் ஐயா அவர்களிடம் மனு கொடுக்குறோம்.